ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி அதுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது கூடவே 3 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாங்க. ரேஷனில் வாங்கின பச்சரிசியுமே இந்த பொங்கலுக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். நம்ம எடுத்திருந்த அந்த அரை கிளாஸ் பாசிப்பருப்பை ஃபஸ்ட்டு வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது கூடவே 3 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு தடவை கழுவிக்கலாங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை கூட கழுவிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அரிசியும் பருப்பையும் ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கலாங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்க்கணும். அந்ததுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாங்க. ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு மிளகு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம், கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். இதில் வந்து மெயினாக நம்ம சேர்க்க வேண்டியது பூண்டுங்க. பூண்டை வந்து ஒரு 6-7 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க, தட்டி சேர்க்க வேண்டாம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. ரொம்ப வறுக்கக்கூடாது. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருந்த அதே தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சோடனே உப்பு சேர்த்துட்டு நம்மளோட ஊற வச்சுருந்த அரிசியும் பாசிப்பருப்பையும் இது கூட சேர்த்துக்கலாங்க. குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்லா வந்து ஒரு 2 விசில் விட்டாவே போதும், ஊறின அரிசின்றனால கரெக்டாக இருக்குங்க. ப்ரெஷர் எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலரி விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட் இருக்கும். நல்ல சுட சுட பொங்கலில் சாம்பார், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.